ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்திய பொழுது இனிய பொழுதாக அவங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேர்மொழி. நான் இன்றைக்கி ஒரு ஸ்டைலிஷ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே நம்ம வெண்டைக்காய் வாங்கினா கார குழம்பு, சாம்பார், அப்படி இல்லைன்னா பொரியல் தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சி வரட்டும். என்னால் காஞ்சி வந்தோடனே இது கூடவே கடுகு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போடுங்க, அதிகமாக வேண்டாம். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தியும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகும் வெந்தியமாக அதிகமாக போட்டுன்னா கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும். நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன். தனியா போட்டு நல்லா வறுத்துடுங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இது கூடவே ஒரு ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற காயோட அளவு பொறுத்தாங்க நீங்கள் பூண்டுலாம் அதிகமாக்கிறதோ குறைச்சிக்கிறதோ. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆப்ஷன் தான், நீங்கள் வேணான்னா ஆனால் போட்டு அரைச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. போட்டு நல்லா வறுத்தெடுத்துருக்கேன். இதெல்லாமே நல்லா வறுபட்டு வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுங்க. ஒரு நாலு மிளகாய் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்துடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. அடுப்பு சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துட்டேன். இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை நான் ஒரு ஆஃப் அன் அவர் பிஃபோராகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காவை இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். வெண்டைக்காயோட அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு சின்ன கொட்டைப்பாக்களவு புளி சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. புளியை சேர்த்து வதக்கும் போது உள்ள லைட்டாக உங்களுக்கு தண்ணி பட ஆரம்பிக்கும். அப்போ குழகுழப்பு வர ஆரம்பிக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஃப்ளேவருக்கு தாங்க தக்காளி அதிகமாக போட வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ தக்காளிலேருந்து தண்ணி வரும்போது கொஞ்சம் வெண்டைக்காய் குழகுழப்பு தன்மை ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டு இறக்கினா போதும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். இப்போ பாருங்கள் பிசுபிசுப்பு தன்மை எதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போ அதை இறக்கி வச்சிடுறேன். இப்போ மிக்சர் எடுத்துக்கிறேன். இதில் முதலே நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், தனியா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நெழுகு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தால் போதும். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காய், புளி, தக்காளியை போட்டுக்கிறேன். போட்டு நான் அரைச்சி தந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அரைச்சி தந்தா கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. கூட போட்டு அரைச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கடையில் நான் ஒரு கால் கப் வேர்க்கடலையே வறுத்து வேர்க்கடலை என்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வேர்க்கடலை பச்சையாக இருந்தால் வறுத்து எடுத்துங்க. வறுத்த வேர்க்கடலையே மிக்சரில் போட்டு பொடிச்சு எடுத்து வந்துட்டேன். இந்த மாதிரி பிடிச்சிருந்த பொடியை, இந்த பொடியை இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம நிறைய போடணும் அவசியம் இல்லைங்க. தேவையான அளவு போட்டால் போதும். இந்த பொடி போடும்போது உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மை போய் உங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு சூப்பரான வெண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் தாளிச்சு கொட்டிடுங்க. இதை நீங்கள் சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடவே மாட்டேன்னு நினைக்கிற குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா புளி போட்டிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெளிக்கடை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.